எங்களது எஸ்டி குரியனுடைய ராயப்பேட்டா கிளையினுடைய புதிய அலுவலகம் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. புதிய கிளை அல்ல, ஏற்கனவே சிறப்பான முறையில் இந்த ராயப்பேட்டா பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முகவர் பாலா அவர்கள் தன்னுடைய புதிய அலுவலகத்தை இன்றைக்கு இந்த மெயின் ரோட்டிலே ஒய்எம்சிஏவுக்கு எதிரிலே வாடிக்கையாளர்கள் எளிதிலே வந்து அணுகக்கூடிய வகையிலே, வாடிக்கையாளர்கள் எளிதிலே வந்து தங்களுடைய தபால்களை பார்சல்களை புக்கிங் பண்ணுவதற்கு வசதியாக இந்த இடத்திலே ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்போடு ஒரு சிறப்பான அலுவலகத்தை இன்றைக்கு திறந்திருக்கின்றார்கள். ராயப்பேட்டா முகவராக இருக்கக்கூடிய திரு பாலா அவர்கள் தன்னுடைய டீமின் மூலமாக இந்த பகுதியிலே ஒரு நல்ல சேவையை வாடிக்கையாளர்களுக்கு அளித்து வருகின்றார்கள். இந்த பகுதிக்கு வரக்கூடிய தபால்கள் மற்றும் பார்சல்களை சரியான நேரத்திலே டெலிவரி செய்ய வேண்டிய பொறுப்பை அவர் உணர்ந்தவராக, ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் காலத்திலே வேலைக்கு ஆட்கள் எல்லாம் இல்லாத நேரத்திலும், சென்னையிலே பணிபுரிந்தவர்களெல்லாம் சொந்த ஊருக்கு சென்றிருந்த நேரத்திலும் கூட சரியான முறையிலே வாடிக்கையாளர்களை அணுகி அவருடைய தபால்களை பார்சல்களை டெலிவரி செய்து பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் சரியான நேரத்துக்கு டெலிவரி செய்து எங்களுடைய நிர்வாகத்துக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக அவருடைய வியாபாரத்தை இந்த பகுதியிலே அதிகப்படுத்தியிருக்கின்றார். இந்த பகுதியிலே அதிகமான வாடிக்கையாளர்கள் இன்றைக்கு எஸ்டி குரியரை தேடி வந்து புக்கிங் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த பகுதியிலே ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலே, அடுத்த கட்டத்திற்கு வியாபாரத்தை எடுத்து செல்லக்கூடிய வகையிலே இந்த மெயின் ரோட்டிலே ஒரு சிறப்பான அலுவலகத்தை இன்றைக்கு திறந்திருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய உழைப்பிற்கு, அவர் சரியான நேரத்திலே குறித்த நேரத்திலே செய்த அந்த டெலிவரியின் மூலமாக அவர் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த வியாபார வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். குறிப்பாக இந்த அலுவலகத்தை இங்கே துவங்கியிருப்பதன் மூலமாக அவர் நினைத்த அடுத்த கட்டத்திற்கு இந்த பகுதியிலே எஸ்டி குரியனுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படும் என்பதை கூறி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நாங்களும் நாளை மறுதினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். நான் ராமநாதபுரத்தில் நாளை மறுதினம் இதற்கான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றேன். இல்லை, யூபிஏ உத்தரப்பிரதேச அரசாங்கத்துடைய தோல்விக்காக தான் இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிச்சிருக்கோம். பெரும்பாலான முக்கியமான பிரச்சனைகளை அவர் எப்போதும் வாய்த்திருக்க மாட்டார். அவர் தாமதமாக ஏதாவது சொல்லுவார். எதுங்க அரசியல் லாபம்? இது என்ன அரசியல் லாபம்? ஒரு தலித் பெண் கற்பழிக்கப்பட்டு அங்கே வந்து அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி, அந்த மாநிலத்தினுடைய தலைவர் பிரியங்கா காந்தி சொல்கின்றார்கள். அவர்களெல்லாம் தடுக்கப்பட்டது மட்டுமல்ல, தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது அரசியலா? அந்த மாநிலத்திலே தொடர்ச்சியாக குற்றங்கள் அதிகப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதுவும் குறிப்பாக தலித்துக்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக அங்கே நடக்கக்கூடிய அந்த குற்றங்களை இந்தியா முழுவதும் வெளிக்கொண்டு வருவது அவர்களுக்கு அங்கே சகிக்க முடியவில்லை. அதனால் அங்கே இளம் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அங்கே சென்றவர்கள் எல்லாம் தாக்கப்படுகின்றார்கள். அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம், மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக, உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இன்றைக்கு போராட்டம் இருக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வருதுங்க. இப்போ வந்து அந்த கட்டுப்பாட்டில் இருக்கு. ஓரளவு ராமநாதபுரம் தொகுதியில் பரவாயில்ல மாவட்டத்தில் இல்லை. இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்தால் நிச்சயமாக அந்த போராட்டம் தொடரும். ஏற்கனவே அவங்க சட்டம் ஏற்றிட்டாங்க. அந்த சட்டத்தை இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதை நிரந்தரமாக அந்த சட்டத்தை ரத்து செய்யப்பட்டால் பரவாயில்லை, அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக போராட்டங்கள் மீண்டும் தொடரும். ஏதாவது இடம் ஒதுக்கி கொடுக்கட்டும், நாங்கள் அங்கே போராட்டம் பண்ணிக்கிறோம்.
ஆமாம், சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரையும் போராட்டங்கள் தொடரும். லாக்டவுனில் வந்து வேலைக்கு ஆட்கள் மிகவும் சிரமப்பட்டோம். லாக்டவுனில் பெரும்பாலும் சென்னையிலே பணிபுரியக்கூடியவர்களெல்லாம் தென் மாநிலங்களிலிருந்து குறிப்பாக இங்கே வந்து பணிபுரிந்தார்கள். அவர்களெல்லாம் லாக்டவுனில் சொந்த ஊருக்கு சென்றார்கள். இருந்த போதிலும் அந்த சிரமத்தை எல்லாம் கருதாமல் ஒவ்வொரு முகவர்களும் அவருக்கு பொறுப்படுத்திக்கொண்டு இங்கே சென்னையிலே நான் எங்களுக்கு வந்து எங்கள் அனைத்துமே முகவர்களுடைய அந்த செட்டப் நாங்கள் சொந்த அலுவலகம் மூலமாக செயல்படுத்தவில்லை. அனைத்து முகவர்கள் அதற்கு பொறுப்படுத்திக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தினர் மூலமெல்லாம் இந்த பணியை ஈடுபடுத்தி அந்த டெலிவரிகளை சிறப்பான முறையில் செய்தார்கள். சிரமமான நேரத்திலும், அதாவது பாதுகாப்புக்காக யாரும் வீட்டை விட்டு வெளியே வராத காலகட்டத்திலும் கூட எஸ்டி குரியனுடைய முகவர்கள் அதை பணிபுரியக்கூடிய குறிப்பாக அந்த டெலிவரி செய்யக்கூடிய டெலிவரி பாய்கள் எல்லாம் தங்களுடைய பாதுகாப்பையும் கருதாமல் உயிரையும் துச்சமாக நினைத்து சரியான நேரத்தில் டெலிவரி செய்தார்கள். இல்லை, ஒரு சிலருக்கு அது மாதிரி வந்தது, அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தானே வந்திருக்கு இன்னைக்கு.